காசி தமிழ் சங்கம நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேசி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். வணக்கம் காசி, வணக்கம் தமிழ்நாடு. कार्यक्रम में उपस्थित उत्तर प्रदेश की गवर्नर आनंदीबेन पटेल, मुख्यमंत्री श्रीमान योगी आदित्यनाथ जी, केंद्रीय कैबिनेट में मेरे सहयोगी श्री धर्मेंद्र प्रधान जी, श्री एल मुरुगन जी, पूर्व केंद्रीय मंत्री पोन राधाकृष्णन जी, विश्व प्रसिद्ध संगीतकार और राज्यसभा के सदस्य इलैया राजा जी, बीएचयू के वाइस चांसलर सुधीर जैन, आईआईटी मद्रास के डायरेक्टर प्रोफेसर कामकोटी जी, अन्य सभी महानुभाव और तमिलनाडु से मेरी काशी में पधारे सभी मेरे सम्मानित अतिथिगण, देवी और सज्जनों, विश्व के सबसे प्राचीन जीवन शहर काशी की पावन धरती पर आप सभी को देखकर आज मन बहुत ही प्रसन्न हो गया, बहुत ही अच्छा लग रहा है। मैं आप सभी का महादेव की नगरी काशी में काशील तमिल संगमम में हृदय से स्वागत करता हूं। இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் உத்தரப்பிரதேச மாநில கவர்னர் திருமதி ஆனந்திபென் அவர்களே, உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர்களே, மத்திய அமைச்சரவையில் என்னுடைய சகாக்கள் தர்மேந்திர பிரதான் அவர்களே, முருகன் அவர்களே, உலக புகழ்பெற்ற இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜா அவர்களே, முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, மேலும் இங்கே வந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, உலகத்திலேயே பழமையான வாழ்க்கை வரலாற்றை கொண்டிருக்கின்ற இந்த காசி மாநகருக்கு காசி தமிழ்ச்சங்கமம் என்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக தமிழகத்திலிருந்து வந்திருக்கின்ற என்னுடைய விருந்தினர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹமாரே தேஷ் மே சங்கமோ கி படி மஹிமா படா மஹத்வ ரஹா ஹை, நதியோ ஔர் தாராவோ கே சங்கம் சே லேகர் விசாரோ விசார் தாராவோ ஜ்ஞான் விஜ்ஞான் ஔர் சமாஜோ சம்ஸ்கிருதியோ கே ஹர் சங்கம் கோ ஹம்னே செலிப்ரேட் கியா ஹை. யே செலிப்ரேஷன் வாஸ்தவ் மே भारत की विविधताओं और विशेषताओं का सेलिब्रेशन है, और इसलिए काशील तमिल संगमम अपने आप में विशेष है, अद्वितीय है। நம்முடைய இந்திய திருநாட்டில் சங்கம திருவிழாக்கள் சங்கமங்கள் எப்போதுமே மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. அது நடிகளின் சங்கமமாக இருக்கட்டும், கொள்கைகள் எண்ணங்களின் சங்கமமாக இருக்கட்டும், ஞானம் விஞ்ஞானம் போன்றவற்றின் சங்கமமாக இருக்கட்டும், சமூகம் கலாச்சாரம் இவற்றின் சங்கமமாக இருக்கட்டும், சங்கமம் ஒவ்வொன்றையும் நாம் ஒரு விழாவாக கொண்டாடி வருகிறோம். இந்த நாடு பல வேற்றுமைகள் சிறப்புகள் கொண்ட ஒரு நாடு, அதை கொண்டாடவே இப்படிப்பட்ட ஒரு சங்கம திருவிழா காசி தமிழ் சங்கமம் தன்னுடைய இந்த விளையாட்டு விழா நிகழ்ச்சிகளிலே ஒரு தனித்துவம் சிறப்பு கொண்டிருக்கிறது. ஆஜ் ஹமாரே சாம்னே ஏக் ஔர் பூரே பாரத் கோ அப்னே ஆப் மே சமேட்டே ஹமாரி சாஸ்கிருதிக் ராஜதானி काशी है, तो दूसरी ओर भारत की प्राचीनता और गौरव का केंद्र हमारा तमिलनाडु और तमिल संस्कृति है। ये संगम भी गंगा यमुना के संगम जितना ही पवित्र है, ये गंगा यमुना जितनी ही अनंत संभावनाओं और सामर्थ्य को समेटे हुए है।
காசி என்ற இந்த திருநகரம் பழமை வாய்ந்தது, சிறப்பு வாய்ந்தது. அதைப் போலவே தமிழ்நாடும் பழமை வாய்ந்தது, கலாச்சார பெருமை வாய்ந்தது. இந்த இரண்டு நகரங்களின் சங்கமம் இங்கே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக, இந்த ஒரு மாத கால நிகழ்ச்சியின் மூலமாக நடக்கவிருக்கிறது. मैं काशी और तमिलनाडु के सभी लोगों का इस आयोजन के लिए हार्दिक बधाई देता हूं. मैं देश के शिक्षा मंत्रालय और उत्तर प्रदेश सरकार को भी शुभकामनाएं देता हूं जिन्होंने एक माह के इस व्यापक कार्यक्रम को साकार किया है. इसमें बीएचयू और आईआईटी मद्रास जैसे महत्वपूर्ण शिक्षा संस्थान भी सहयोग कर रहे हैं. विशेष रूप से मैं काशी और तमिलनाडु के विद्वानों का, छात्रों का अभिनंदन करता हूं. காசியில் உள்ள மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டின் கல்வி அமைச்சகம், உத்தரப்பிரதேசத்தின் மாநில அரசு இரண்டும் இணைந்து இந்த விழாவுக்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி, ஐஐடி மெட்ராஸ் இரண்டும் இணைந்து ஏற்பாடுகளை கவனித்திருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டின் வித்வான்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சாத்தியோ, ஹமாரி யஹாம் ருஷியோ நே கஹா ஹை, ஏகோ அஹம் பஹு ஷ்யாம், அர்த்தாத் ஏக் ஹி சேத்னா அலக் அலக் ரூபோ மே பிரகட் ஹோதி ஹை. கஷி ஔர் தமிழ்நாடு கே கான்ட்ராக்ட் மே இஸ் ஃபிலோசஃபி கோ ஹம் சாக்ஷாத் தேக் சக்தே ஹை. நண்பர்களே, நம் நாட்டில் ஒரு கொள்கை உள்ளது, ஏகோ அகம் பகுஷ்யாம் என்பது அந்த கொள்கை. அதாவது ஒரே உண்மை, ஆனால் அது பல ரூபங்களில் வெளிப்படுகிறது என்பதாகும். காசியும் தமிழ்நாடும் இந்த விஷயத்தில் ஒன்றிணைந்து இருக்கிறது என்பது என்னுடைய எண்ணம். காசி ஓர் தமிழ்நாடு தோனோ ஹி சம்ஸ்கிருதி ஓர் சபியதா கே டைம்லெஸ் சென்டர்ஸ் ஹை. தோனோ க்ஷேத்ர சம்ஸ்கிருத் ஓர் தமிழ் ஜேசி विश्व की सबसे प्राचीन भाषाओं के केंद्र है. काशी में बाबा विश्वनाथ है तो तमिलनाडु में भगवान रामेश्वरम का आशीर्वाद है. काशी और तमिलनाडु दोनों शिवमय है, दोनों शक्तिमय है. एक स्वयं में काशी है तो तमिलनाडु में दक्षिण काशी है. काशी कांची के रूप में दोनों की सप्तपुरियों में अपनी महत्ता है. காசியும் தமிழ்நாடும் இரண்டுமே தன்னுடைய கலாச்சாரத்தில் சிறந்து விளங்குகிறது. இரண்டு இடங்களும் வடமொழி சம்ஸ்கிருதம், தமிழ் இரண்டு மொழிகளிலும் சிறந்து விளங்குகிறது. காசியினுடைய பாபா விஸ்வநாதும் ராமேஸ்வரத்தினுடைய ராமேஸ்வரரும் பெருமை சேர்க்கிறார்கள். காசி தமிழ்நாடு இரண்டும் சிவமயமானது, சக்திமயமானது. காசி தமிழ்நாடு இரண்டும் திருக்கோயில்களுக்கு பிரபலமானது. தமிழகத்திலே காசி தென்காசி என்ற ஊர் பிரபலமானது. காசி காஞ்சி இந்த இரண்டு நகரங்களும் ஏழு முக்கியமான நகரங்களில் ஒன்றானவை. காசி ஓர் தமிழ்நாடு தோனோ சங்கீத் சாகித்ய ஓர் கலா கே அத்புத் ஸ்ரோத் பி ஹை. காசி கா தபலா ஓர் தமிழ்நாடு கா தன்னுமாய். காசி மே பனாரசி சாடி மிலேகி தோ தமிழ்நாடு கா காஞ்சிவரம் சில்க் பூரி துனியா மே ஃபேமஸ் ஹை. காசி தமிழ்நாடு இரண்டுமே கலை, கலாச்சாரம், தங்களுடைய பண்பாடு ஆகியவற்றில் சிறந்து விளங்குகின்றன. காசியிலே தபேலா என்றால் தமிழகத்திலே தன்னுமை சிறந்து விளங்குகிறது. காசியிலே காசிப்பட்டு சிறந்தது என்றால் தமிழகத்திலே காஞ்சிப்பட்டு சிறந்து விளங்குகிறது. दोनों भारतीय अध्यात्म के सबसे महान आचार्यों की जन्मभूमि और कर्मभूमि है. काशी भक्त तुलसी की धरती तो तमिलनाडु संत तिरुवल्लुवर की भक्ति भूमि. आप जीवन के हर क्षेत्र में, लाइफ के हर डायमेंशन में काशी और तमिलनाडु के अलग अलग रंगों में इस एक जैसी ऊर्जा के दर्शन कर सकते हैं. காஞ்சியும் தமிழ்நாடும் பல்வேறு தலைவர்கள், யுக புருஷர்களின் ஜென்மபூமி.
காசியிலே துளசிதாசர் பிறந்தார் என்றால் தமிழகத்திலே திருவள்ளுவர் பிறந்து தமிழின் பெருமையை வளப்படுத்தி இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு வகையான தத்துவங்களை இந்த காசியும் தமிழ்நாடும் அளிக்க வல்லது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆஜ் பி தமிழ் விவாஹ பரம்பராமே காசி யாத்ரா கா ஜிக்ர ஹோதா ஹை, யானி தமிழ் யுவாவோ கே ஜீவன் கி நயி யாத்ரா சே காசி யாத்ரா கோ ஜோடா ஜாதா ஹை. யே ஹை தமிழ் திலோ மே காசி கே லியே அவினாசி பிரேம், ஜோ ந அதீத் மே கபி மீட்டா न भविष्य में कभी मिटेगा. यही एक भारत श्रेष्ठ भारत की वो परंपरा है जिसे हमारे पूर्वजों ने जिया था, और आज ये काशी तमिल संगमम फिर से उसके गौरव को आगे बढ़ा रहा है. தமிழகத்தின் திருமணங்களிலே காசி யாத்திரை என்று ஒரு நிகழ்ச்சி உண்டு. தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும் முன்னர் திருமணத்தின் மணமகன் காசி யாத்திரை செல்வதாக அங்கே ஒரு வழக்கம் உண்டு. இவ்வாறு காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையே ஒரு நீண்ட பந்தம் நெடுங்காலமாக இருந்து வருகிறது. சாத்தியம் காசி கே நிர்மாணமே காசி கே விகாசமே பி தமிழ்நாடு அபூத்பூர்வ யோகதான் தியா. தமிழ்நாடு மே ஜன்மே டாக்டர் சர்வபல்லி ராதாகிருஷ்ணன் பிஎச்யூ கே பூர்வ குல்பதி தே. उनके योगदान को आज भी बीएचयू याद करता है. श्री राजेश्वर शास्त्री जैसे तमिल मूल के प्रसिद्ध वैदिक विद्वान काशी में रहे, उन्होंने रामघाट पर सांगवेद विद्यालय की स्थापना की. ऐसे ही पट्टाभिराम शास्त्री जी जो कि हनुमान घाट में रहते थे, उन्हें भी काशी के लोग याद करते हैं. काशी निर्माण काशी वमिन पंगु பல உள்ளது. எடுத்துக்காட்டாக சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியுள்ளார். இதனை இன்றும் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி நினைத்து பார்க்கிறது. இவர் மட்டுமல்ல, ராஜேஸ்வர் சாஸ்திரி என்பவர் ராம்காட் பகுதியில் ஒரு சாமவேத பாடசாலை நிறுவி இங்கே வேதம் வளர துணை புரிந்திருக்கிறார். மேலும் பட்டாபிராம் சாஸ்திரி என்பவர் ஹனுமான்காட் பகுதியில் வாழ்ந்து அங்கே ஒரு திருக்கோவிலையும் நிர்மாணித்திருக்கிறார். ஆப் காசி பிரமண் கரேங்கே தோ தேகேங்கே கி ஹரிச்சந்திர காட் பர் காசி காம் கோட்டீஸ்வர் பஞ்சாயத்தன் மந்திர் ஹை ஜோ கி ஏக் தமிழியன் மந்திர் ஹை. கேதார் காட் பர் பி 200 வர்ஷ புராணா குமார் சுவாமி மட் ஹை तथा मार्केंडे आश्रम है. यहाँ हनुमान घाट और केदार घाट के आसपास बड़ी संख्या में तमिलनाडु के लोग रहते हैं जिन्होंने पीढ़ियों से काशी के लिए अभूतपूर्व योगदान दिए हैं. இங்க நீங்கள் காசி நகரை சுற்றி பார்க்க இருக்கிறீர்கள். ஹரிச்சந்திர காட் என்கின்ற அந்த படித்துறைக்கு அருகிலே காசி காமகோட்டீஸ்வர் பஞ்சாயத்தன் திருக்கோயில் அமைந்திருக்கிறது. அதனை பார்ப்பீர்கள். இது தமிழ்நாட்டின் ஒரு பண்பாட்டை காட்டுகின்ற ஒரு கோயில். அதுபோலவே கேதார்காட் பகுதியில் 200 வருண்ட பழமையான குமாரசாமி மடமும் மார்க்கண்டேய ஆசிரமும் இருக்கிறது. ஹனுமான்காட் பகுதியில் தமிழ்நாட்டை சேர்ந்த பலர் வசிக்கிறார்கள். இவற்றையெல்லாம் நீங்கள் இந்த காசியை சுற்றி பார்க்கும் போது பார்ப்பீர்கள். தமிழ்நாடுக்கே ஓர் மகான் விபூதி महान कवि श्री सुब्रमण्यम भारती जी जो कि महान स्वतंत्रता सेनानी भी थे, वो भी कितने समय तक काशी में रहे. यही मिशन कॉलेज और जयनारायण कॉलेज में उन्होंने पढ़ाई की थी. काशी से वो ऐसे जुड़े कि काशी उनका हिस्सा बन गई. कहते हैं कि अपनी पॉपुलर मूछें भी उन्होंने यही रखी थी. ऐसे कितने ही व्यक्तित्वों ने, कितनी ही परंपराओं ने, कितनी ही आस्थाओं ने काशी और तमिलनाडु को राष्ट्रीय एकता के सूत्र से जोड़कर रखा है. अब बीएचयू ने सुब्रमण्यम भारती के नाम से चेयर की स्थापना करके अपना गौरव और बढ़ाया है. தமிழ்நாட்டை சேர்ந்த மற்றொரு மிகவும் முக்கியமான நபர்
மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இங்கே காசியிலே வாழ்ந்திருக்கிறார், பல ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார். அவர் இங்கே மிஷன் கல்லூரியிலும் ஜெயநாராயண் கல்லூரியிலும் படித்திருக்கிறார். காசியிலேதான் அவர் தன்னுடைய முறுக்கு மீசையை வைக்க ஆரம்பித்தார் என்று சொல்லுகிறார்கள். நம்முடைய பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி பாரதியார் இருக்கை என்ற ஒரு இருக்கையை ஏற்படுத்தி பாரதியாரையும் தமிழையும் சிறப்பிக்கவிருக்கிறது. சாத்தியம் காசி தமிழ் சங்கமம் காய் ஆயோஜன் தப் ஹோரஹா ஹை ஜப் பாரத் நே அப்னி ஆஜாதி கே அம்ருத் கால் மே பிரவேஷ் கியா ஹை. அம்ருத் கால் மே ஹமாரே சங்கல்ப பூரே தேஷ் கி ஏக்தா ஔர் ஏக்ஜுட் பிரயாசோ சே பூரே ஹோங்கே. பாரத் வோ ராஷ்ட்ர ஹை ஜிஸ்னே ஹசாரோ வர்ஷோ சே சம்போ மனாசி ஜான்தாம் கே மந்திர சே एक दूसरे के मनों को जानते हुए सम्मान करते हुए स्वाभाविक सांस्कृतिक एकता को जिया है. காஷ்மீர் காசி தமிழ் சங்கமம் என்ற இந்த நிகழ்ச்சி சுதந்திரத்தின் அமிர்த காலமான இந்த தொடக்க காலத்தில் நடைபெறுகிறது. நம்முடைய நாட்டில் சம்போ மனசி ஜான்தாம் என்ற ஒரு பழமொழி உண்டு. இதன் பொருள் என்னவென்றால் ஒருவருக்கொருவர் மனதை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்பதுதான். இந்த காசி தமிழ்ச்சங்கமம் நிகழ்ச்சி இதைத்தான் வெளிப்படுத்துகிறது. ஹமாரே தேஷ் மே சுப உட்கர் சௌராஷ்டிரே சோமநாதம் சே லேகர் சேது பந்தே து ராமேஷம் தக் பாரா ஜோதிர்லிங்கோ கே ஸ்மரண் கி பரம்பரா ஹை. ஹம் தேஷ் கி ஆத்யாத்மிக ஏக்தா கோ யாத் கர்கே ஹமாரா தின் ஷுரு கர்தே ஹை. हम स्नान करते समय, पूजा करते समय भी मंत्र पढ़ते हैं, गंगे च यमुने चैव गोदावरी सरस्वती नर्मदे सिंधु कावेरी जले अस्मिन् सन्निधिं कुरु. अर्थात गंगा यमुना से लेकर गोदावरी और कावेरी तक सभी नदियां हमारे जल में निवास करें, यानी हम पूरे भारत की नदियों में स्नान करने की भावना करते हैं. नाम कालयिल एलुंददुम சொல்லுகின்ற ஒரு மந்திர ஸ்லோகம் என்னவென்றால் சௌராஷ்டிரே சோமநாதம் என்பதிலிருந்து தொடங்கி சேது பந்தேது ராமேஸ்வர் என்ற அந்த 12 ஜோதிர்லிங்கங்களை பற்றி நாம் சொல்லி அவற்றை மனதிலே நினைத்து நம்முடைய நாளை தொடங்குகிறோம். இவ்வாறு தேச ஒற்றுமை உணர்வை தூண்டுகின்ற அந்த ஒரு ஸ்லோகத்தோடுதான் நமது நாள் தொடங்குகிறது. அது மட்டுமல்ல, பூஜை செய்யும் போதும் குளிக்கும் போதும் கங்கேஜ யமுனே தெய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் தன்னிரும் குரு என்கின்ற மந்திரத்தை சொல்லுகிறோம். இதன் பொருள் என்னவென்றால் கங்கை யமுனை கோதாவரி காவேரி போன்ற அந்த புனித நதிகளின் ஆசீர்வாதங்கள், அதிலே குளித்த புண்ணியம் நமக்கு கிடைக்கட்டும் என்பதாகும். இவ்வாறு தேச ஒற்றுமை என்பதைத்தான் இந்த மந்திரங்கள் எல்லாம் நமக்கு உணர்த்துகின்றன. காசியும் தமிழ்நாடும் சிவமயமானது, காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் வரலாற்று பிணைப்பு உண்டு என்று பிரதமர் நரேந்திர மோடி காசி தமிழ் சங்கம நிகழ்ச்சியில் பேசிய நேரலையில் பார்த்தும் தொடர்ந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு